தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை தடுக்க வரும் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மே 10ஆம் தேதி காலை 4 மணி முதல் மே 24ஆம் தேதி காலை 4 மணி வரை இந்த ஊரடங்கு அமலில் இருக்கும். மளிகை கடைகள், காய்கறி கடைகள், இறைச்சி, மீன் கடைகள் போன்றவை நண்பகல் 12 மணி வரை இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிற கடைகள் இயங்க அனுமதி இல்லை. தேநீர் கடைகள் நண்பகல் 12 மணி வரை இயங்கும். ஆனால் உட்கார்ந்து தேநீர் அருந்த அனுமதி கிடையாது. உணவகங்களில் பார்சலுக்கு மட்டும் அனுமதி உண்டு. அனைத்து தனியார் நிறுவனங்கள், தனியார் அலுவலகங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் இயங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பொருட்களை வாங்க ஏதுவாக இன்றும் ஞாயிற்றுக்கிழமையான நாளையும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கடைகள் இயங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 10 முதல் 24 வரை மாவட்டங்களுக்குள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையே அரசு, தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் உள்ளிட்டவை இயங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கின்போது அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும். அதேபோல் முழு ஊரடங்கின்போது டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படாது எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது.